डियर स्टूडेंट्स नम्ब इंद वीडियो एन्ना पाकरों अप्रीन्स ना प्रिपोशन पत्ती नम्ब पाकरों एक्चुअला प्रिपोशिशन्स अप्रीन नाले एन्ना अप्रीन ना उरिपिड़े चोर्कल अप्रीन तमिल्ल सोल्लुवांगा उरिपिड़े चोर्कल इप्पो ओर प्रिपोशन अप्रीन करदु पारंगा ए प्रिपोशन इस यूस्वली प्लेस्ड बिफोर नाउन और प्रोनाउन ओर नाउन को अलग प्रोनाउन को मुन्नाडी वंदे यूस पन्ना कुड़ियदु दा प्रिपोशन ओके he was in Bombay during July அப்படினு சொல்லி இருக்கு இப்போ இங்க பாருங்க in அப்படிங்க கூடிய இந்த preposition வந்து இந்த Bombay அப்படிங்க கூடிய இந்த noun க்கு முன்னாடி என்ன செய்யுதுனா யூஸ் பண்ற மாதிரி during பாருங்க இங்க July அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அடுத்து the dog jumped at her throat அப்படினு சொல்லி வந்திருக்கு அப்போ இங்க பாரு at அப்படிங்க கூடிய இந்த preposition எங்க வந்திருக்கு அப்படினா her throat அப்படிங்க கூடிய noun க்கு முன்னாடி வந்து வந்திருக்குதே அப்போ ஒரு noun அல்லது pronoun க்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடிய சொல் அது பேர் என்னப்பினா உரிப்பிடை சொல் அப்படிம்பாங்க preposition's அப்படினா உரிப்பிடை சொற்கள் இப்போ அந்த preposition's பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ உனக்கு இப்போ சின்ன கிளாஸ்ல இருந்தே நீ படிச்சிட்டு வந்திருப்ப என்னென்ன preposition's வந்து உனக்கு தெரியும் அதாவது நிறைய சென்டென்சஸ்ல வந்து நீ யூஸ் பண்ணியிருப்ப எழுதியிருப்ப ஷார்ட் ஆன்சர்லாம் எழுதியிருப்ப மெமரி போயம் பண்ணியிருப்ப எல்லாமே நீ யூஸ் பண்ணியிருக்கற ஆனா அதுக்கு பேர் ப்ரிபோஷன் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் இல்லையா இப்போ நீ என்ன என்னென்ன ப்ரிபோஷன் வந்து உனக்கு தெரியும் ஜஸ்ட் அத அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பாரு இப்போ இங்க பாரு ஆஃப் பிஃபோர் அபோவ் பிஹைண்ட் அடுத்து டு இன்டு இன் ஆன் அட் அப் by for along of between in front of at the back of அடுத்து என்னது அப்படினு சொன்னா over அடுத்து between among under for at to in இந்த மாதிரி preposition எல்லாமே நீ என்ன செய்யற அப்படினா யூஸ் பண்ணி இருக்கற இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கறோம் அப்படினு சொன்னா இந்த மாதிரியான preposition's வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணவும் என்ன கான்செப்ட்ல எந்த பிளேஸ்ல வந்து நம்ம இத யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத just ஒரு glance விடலாம் பார்க்கலாமா அப்பறே a preposition is used at the end of a sentence in the following அதாவது ஒரு சில சென்டென்சஸ்ல வந்து preposition வந்து end of the sentenceல வந்து யூஸ் பண்ணுவாங்க அது எந்த இடத்துலங்கறத பாரு If it governs the itங்கிறது வந்து என்னதுன்னா அந்த சென்டென்ஸ் if it governs a relative pronoun which is implied but not expressed இங்க பாரு this is the girl i gave the pen to இங்க இந்த இடத்துல அந்த to அப்படிங்க கூடியது கடைசில யூஸ் பண்ணி இருக்காங்க அது மாதிரி this is the girl to whom i gave the pen இப்போ இந்த இடத்துல to whom இந்த மாதிரி என்ன செய்றாங்க அப்படினு சொன்னா யூஸ் பண்ணி இருக்காங்க அடுத்து பாரு if that is used instead of the relative pronoun which or whom இப்போ this is the house that was born in இது என்ன மீனிங் அப்படினா this is the house in which she was born இங்க பாரு this is the house in which she was born அப்படிங்க கூடியத இது என்ன பண்றாங்க அப்படினா this is the house That was born in. அப்படினு சொல்லி என்ன செய்றாங்க யூஸ் பண்றாங்க அந்த in அப்படிங்கிற preposition வந்து என்ன செஞ்சிருக்கனா lastல வந்திருக்குதே இல்லையா அடுத்து பாரு if the sentence is introduced by an interrogative pronoun or adjective இப்ப interrogative pronounனா என்னது interrogative interrogativeனாலே question interrogative pronoun அப்படினு சொன்னாலே அந்த question words இங்க பாரு வாட் ஆர் யூ திங்கிங் ஆஃப் அப்படினு ஒரு क्वेश्चन இருக்கு அந்த क्वेश्चनல பாரு ஆஃப் அப்படிங்க கூடிய ப்ரிபோஷன் கடைசியா வந்திருக்கு அப்போ இன்டராகேட்டிவ் ப்ரோனவுனை బిగినిங்ல வந்து வச்சு வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அதாவது क्वेश्चनல வந்து ப்ரிபோஷன் எங்க வந்திருக்குது அப்படினு சொன்னா லாஸ்ட்ல வந்திருக்குதே புரியுதா இப்போ இங்க பாரு அபோவ் அப்படிங்க கூடிய ப்ரிபோஷன் நம்ம எந்த இடத்துல என்ன மீனிங்ல யூஸ் பண்றோம்னா ஹையர் தென் அதாவது மேலே அப்படிங்கிறது when there is no contact when there is no contact adha contact panna mudiyada anda higher height vandu mele apdinga kudiya solla kudiya edathila nam above apdinga kudiya preposition use pandrom ipo inga paaru the birds were flying above the trees
இப்ப வந்து அந்த பறவை வந்து என்ன செய்யுது அப்படினு சொன்னா மரங்களுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது இல்லையா மரங்களுக்கு மேலே அப்ப அது வந்து என்ன அப்படினு சொன்னா there is no contact அப்படினு சொல்லி இது பண்ண கூடியது அடுத்து no contact between birds and trees இப்ப அந்த பறவைக்கும் வந்து அந்த ட்ரீஸ்க்கும் எந்த கான்டாக்ட்டுமே இல்ல அப்படிப்பட்ட கான்செப்ட்ல வந்து அதாவது அந்த மரத்துக்கு மேல தான் அந்த பறவைகள் வந்து என்ன செய்யுதுன்னா பறந்து கொண்டிருந்தது அப்போ அந்த மரத்துக்கும் அந்த பறவைகளுக்கும் தேர் இஸ் நோ கான்டாக்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ல நாம என்ன செய்றோம் அப்படினு சொன்னா அபவ் அப்படிங்க கூடிய அந்த ப்ரிபோஷன் யூஸ் பண்றோம் அக்ராஸ் அப்படிங்க கூடிய ப்ரிபோஷன் எப்ப யூஸ் பண்றோம்னா from one side to the other ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் கிராஸ் பண்றோம் இல்லையா அதாவது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்தையும் இது பண்ணக்கூடியது யா நியூ பிரிட்ஜஸ் பீயிங் பில்ட் அக்ராஸ் தி ரிவர் அப்போ இக்கரையும் அக்கரையும் ஜாயின் பண்ற மாதிரி இந்த ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைட ஜாயின் பண்ற மாதிரி இது பண்ணக்கூடிய கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம்னா அக்ராஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷன் நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி பாரு ஆஃப்டர் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் எங்க யூஸ் பண்றோம்னு பாறேன் ஆஃப்டர் அப்படின்னாலே பிறகு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பின்னர் பின்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது லேட்டர் தேன் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஃபாலோயிங் டைம் ஆர் ஆர்டர் இப்ப இங்க பாரு மீட் மீ ஆஃப்டர் 6 o'clock 6 மணிக்கு அப்புறம் என்னைய வந்து நீ என்ன பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் 6 மணிக்கு பிறகு 6 மணிக்கு அப்புறம் 6 மணிக்கு பின்னால் இந்த மாதிரி மீனிங்ல நம்ம ஆஃப்டர் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷன் நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் அலாங் அப்படிங்கறத பாரு ஃப்ரம் ஒன் எண்ட் டு தி அதர் இன் எ லைன் ஒரு லைன்ல ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்டும் அப்படியே கொஹிரண்டா தேர் இஸ் நோ இர்ரெகுலர் அப்ப அந்த இடத்துல கொஹிரண்டா வரக்கூடியது ஒன் எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் அப்ப தேவர் வாக்கிங் அலாங் தி ரோடு தேவர் வாக்கிங் அலாங் தி ரோடு அடுத்து அமாங் அமாங் அப்படிங்கக்கூடியது பாரு சரௌண்டட் பை from one person to person அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பாரு அமாங்கும் பிட்வீன் எந்த இடத்துல நீ யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருந்திருக்கிறேன் இப்ப அமாங்கும் பிட்வீனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அமாங் அப்படின்னா அவர்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லுவோம் அவைகளுக்கு மத்தியில் அப்ப என்னன்னா பிட்வீன் வந்து இரண்டு பேரு அல்லது இரண்டு பொருட்களை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இரண்டு பேரு அல்லது இரண்டு பொருட்களை சொல்லும் போது பிட்வீன் சொல்றோம் இதே அமாங் வந்து எப்ப சொல்றோம்னா இரண்டுக்கும் மேற்பட்டவங்க மூணு பேரும் இருக்கலாம் மூணு பேர்னு வந்துட்டுனாலே அந்த இடத்துல அமாங் தான் போடணும் ரெண்டு பேர் பத்தி சொல்லும் போதுதான் நீ என்ன பண்றனா பிட்வீன் யூஸ் பண்ற ரெண்டுக்கும் மேற்பட்டவர்களை ரெண்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை சொல்லும் பொழுது நீ அமாங் அப்படிங்கூடிய அந்த ப்ரிபோஷன் வந்து நீ என்ன செய்யறனா யூஸ் பண்ற surrounded by from one person to person and divided the money among all of you இந்த இடத்துல all of you அப்படினு வந்துருச்சு அப்ப எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் புரியுதா அதே மாதிரி at he show அதாவது என்னன்னா to show a point of time mostly வந்து at அப்படிங்க கூடியத ஒரு டைத்தை மென்ஷன் பண்ணும் பொழுது தான் at என்ற அந்த ப்ரிபோஷனை யூஸ் பண்ணுவோம் he asked me to meet him at 2 o'clock 2 மணிக்கு சந்திக்கும்படி என்னை வந்து அவன் என்ன செஞ்சான்னா கேட்டான் அப்போ இந்த 2 o'clock முன்னாடி இந்த அட் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் அது மாதிரி பிஃபோர் பிஃபோர் அப்படின்னு சொன்னாலே முன்னாள்னு அர்த்தம் பிஃபோர்னா முன்னாள் பிஹைண்ட்னா பின்னால் அந்த மாதிரி இந்த ப்ரிபோஷனை வந்து ஒரு மீனிங் ஃபுல்லா நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ அந்த கான்செப்டுக்கு தகுந்தாரு போல ஒரு கரெக்ட் எக்ஸாக்டான ஒரு ப்ரிபோஷனை நீ யூஸ் பண்ணிடுவ அப்ப பிஃபோர்னா முன்னாள் பிஹைண்ட்னா பின்னால் இப்போ பாரு இதனுடைய மீனிங் பாரு பிஃபோர்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல்லது ஏர்லியர் தேன் இதனுடைய மீனிங் இப்போ வந்து இதை வந்து நீ பாரு ரிட்டர்ன்ட் ஹோம் பிஃபோர் 2 o'clock 2 மணிக்குள்ள அவன் வந்து என்ன அவ என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா வீடு திரும்பிட்டா புரியுதா பிஃபோர் 2 o'clock 2 மணிக்கு முன்னால் ஓகேவா அடுத்து பிஹைண்ட் பாரு அட் தி பேக் ஆஃப் அட் தி பேக் ஆஃப் பிஹைண்ட்னா அதனுடைய மீனிங் வந்து என்னதுன்னா அட் தி பேக் ஆஃப் ஷி ஸ்டூட் பிஹைண்ட் ஹர் ஹஸ்பண்ட் அதாவது அவளுடைய ஹஸ்பண்டுக்கு பின்னால் அவள் வந்து என்ன செஞ்சான்னா நின்று கொண்டிருந்தாள் அப்ப பிஹைண்ட்னா பின்னால் என்ற கான்செப்ட்ல தான் நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் பிலோ அப்படின்னா லோயர் தென் கீழே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப கிளாஸ் ரூம்லயும் கேட்பாங்க இல்லையா பிலோ 40 யாரு 40க்கு கீழே எத்தனை பேரும் அதாவது மார்க் கேட்கும் போது பிலோ 40 யாரு
அபோவ் 40 யாரு அபோவ் 40 அப்படின்னா 40க்கு மேல பிலோ 40 யாரு 40க்கு கீழே. அப்ப பிலோ அப்படிங்கக்கூடியது கீழே என்ற அந்த கான்செப்ட்ல நம்ம அதை யூஸ் பண்றோம். அப்போ லோயர் தென், அதனுடைய மீனிங் வந்து என்னதுன்னா லோயர் தென், லோயர் இன் அமௌண்ட், ரேங்க், மார்க், எக்ஸெட்ரா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. அப்ப பிலோ அப்படிங்கக்கூடியது நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா லோயர் தென், லோயர் இன் அமௌண்ட், அமௌண்ட்ல லோயரா இருக்கலாம், ரேங்க்ல லோயரா இருக்கலாம், அல்லது மார்க்ல லோயரா இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட சொல்லும் பொழுது பிலோ அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மீனிங் பாத்துக்கோ. அபோவ் அப்படின்னு சொன்னாலே ஹையர் தென் அர்த்தம், நல்லா மீனிங் பாத்துக்கோ. அபோவ்னா அபோவ் என்ற ப்ரிபோஷன் மீனிங் ஹையர் தென், வென் தெர் இஸ் நோ கான்டாக்ட். அதே மாதிரி அக்ராஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர், அக்ராஸ் மீனிங் வந்து என்னது அப்படின்னா ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர். ஆஃப்டர் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பின்னால் அல்லது பிறகு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அதனுடைய ஆஃப்டருடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா லேட்டர் தென், அல்லது நெக்ஸ்ட், அல்லது ஃபாலோயிங் இன் டைம் ஆர் ஆர்டர், அந்த மாதிரி மீனிங்ல வரக்கூடியது. அலாங் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் ஒன் எண்ட் டு தி அதர் இன் எ லைன், அதனுடைய மீனிங் அலாங் மீனிங் வந்து அந்த மாதிரி வருது. அது மாதிரி அமாங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா சரௌண்டோடு பை, ஃப்ரம் ஒன் பர்சன் டு பர்சன். அது மாதிரி அட் அப்படிங்கக்கூடிய மீனிங் என்னன்னா டு ஷோ எ பாயிண்ட் ஆஃப் டைம். அது மாதிரி பிஃபோர் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப், அல்லது ஏர்லியர் தேன் அப்படிங்கறதான் அதனுடைய மீனிங். அது மாதிரி பிஹைண்ட் அப்படின்னு சொன்னா அட் தி பேக் ஆஃப் அப்படிங்கறதா அதனுடைய மீனிங். அது மாதிரி பிலோ அப்படின்னு சொன்னா லோயர் தென், அல்லது லோயர் இன் அமௌண்ட், ஆர் லோயர் இன் மார்க், அல்லது லோயர் இன் ரேங்க், எக்ஸெட்ரா, அதனுடைய மீனிங் வந்து. ஓகேவா? இப்ப இங்க பாரு, பிட்வீன், பிட்வீன் தான் இப்ப ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, பிட்வீன்க்கும் அமாங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா பாரு, ஃபார் டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் டு ஷோ பொசிஷன் ஆர் கனெக்ஷன் ஆர் டிவிஷன், இதான் மீனிங் பிட்வீன் அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபார் டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் டு ஷோ பொசிஷன் ஆர் கனெக்ஷன் ஆர் டிவிஷன். பாரு, சி சாட் பிட்வீன் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹர் ஃபாதர், சி சாட் பிட்வீன் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹர் ஃபாதர், அதாவது அவளுடைய ஃபாதருக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் வந்து இடையில வந்து என்ன செஞ்சாருன்னா அவ உட்கார்ந்திருந்தா, புரியுதா? அப்ப வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பேரு, ஹஸ்பண்ட் ஃபாதர் ரெண்டு பேரை தான் சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா, புரியுதா? இப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரு, நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது பிட்வீன் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்றோம். இதே ரெண்டுக்கு மேற்பட்டவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல அமாங் போடணும், புரியுதா? அதான் பிட்வீனுக்கும் அமாங்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பை அப்படிங்கறது பாரு, பை அப்படின்னாலே மீனிங் என்னன்னா ரெண்டு மீனிங் இருக்கு, ஒன்னு வந்து பிசைடு, இன்னொன்னு வந்து நியர். அடுத்து பை வே ஆஃப், அல்லது டு ஷோ தி ஏஜென்ட் ஆஃப் தி ஆக்ஷன். இங்க பாரு, டு ஷோ தி ஏஜென்ட் ஆஃப் தி ஆக்ஷன், இதான் பேசிவ் வாய்ஸ்ல வரக்கூடியது. டு ஷோ தி ஏஜென்ட் ஆஃப் தி ஆக்ஷன், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிவ் வாய்ஸுக்கு. இந்த இடத்துல ஏஜெண்டா வந்து காட்டுறது, அதாவது ஏஜெண்டா ஆப்போசிட், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட பத்தி நம்ம அதனுடைய ஆக்ஷன் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறத பத்தி சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த பைங்கிறத யூஸ் பண்றோம். இந்த ஒரு இடம் மட்டும் பேசிவ் வாய்ஸ், மற்றபடி மீனிங் பாரு என்ன அப்படின்னா பை அப்படின்னு சொன்னா நியர், அல்லது பிசைடு, அல்லது பை வே ஆஃப், இந்த மீனிங்ல தான் பை அப்படிங்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். வென் ஐ சா ஹர் ஷி வாஸ் ஸ்டாண்டிங் பை தி விண்டோ, எப்ப இந்த இடத்துல பாரு, ஷி வாஸ் ஸ்டாண்டிங் பை தி விண்டோ, அந்த விண்டோ பக்கத்துல, விண்டோக்கு அருகில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்ப இந்த இடத்துல பை அப்படின்னு சொன்னாலே அருகில் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அடுத்து பாரு, ஃபார் அப்படிங்கக்கூடியது டு ஷோ எ ரிசீவர் ஆஃப் சம்திங், அதாவது இப்போ ஒன்னு கொடுத்தோம்னா அதை வாங்கிக்கிடுறாங்க இல்லையா, ஏதோ ஒன்னு வாங்கிக்கிடுறாங்க, அந்த அதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய. இப்ப சி குக்டு தி ரைஸ் ஃபார் ஹர் சன், இப்போ அவள் வந்து குக் பண்ணா யாருக்காக, ரைஸ் வந்து குக் பண்ணா யாருக்காக அப்படின்னா ஃபார் ஹர் சன், அவளுடைய மகனுக்காக. அப்ப இந்த இடத்துல ரிசீவர் யாரு அப்படின்னு சொன்னா ஹர் சன். ஓகேவா, அந்த மாதிரி ரிசீவருக்காக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிற ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். அது மாதிரி ஃப்ரம் அப்படின்னு சொன்னா டு ஷோ எ ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் டைம் ஆர் இன் பிளேஸ், அதாவது ஒரு டைமா இருந்தாலும் சரி பிளேஸா இருந்தாலும் சரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட வந்து சொல்லும் பொழுது ஃப்ரம் சொல்றோம், புரியுதா?
ஆமா ஃப்ரம் இங்க இருந்து டு அங்க அங்க வரைக்கும் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா ஃப்ரம் டு அண்ட் ஃப்ரோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா ஃப்ரம்னா எங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அதை மென்ஷன் பண்ணும் பொழுது ஃப்ரம் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அடுத்து இன் பார் இன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் அந்த டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைத்தை மென்ஷன் பண்ணும் பொழுது இன் அப்படிங்கிற ப்ரிபோஷன் நம்ம யூஸ் பண்றோம் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம் அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைத்துக்கு பிறகு அடுத்து டு ஷோ எ ஸ்டேட் ஆர் பொசிஷன் அதாவது என்ன பொசிஷன் என்ன ஸ்டேட்ல அது இருக்குது அப்படிங்கக்கூடியது என்ன ஸ்டேட் அப்படின்னா நீ தமிழ்நாடு ஆந்திரான்னு சொல்லிடக்கூடாது ஸ்டேட் அப்படின்னா அந்த இடத்துல நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன நிலையில இருக்குது என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கக்கூடிய காட்டும் பொழுது இன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் ஹியர் சிஸ்டர் லிவ்ட் இன் பாம்பே அவளுடைய சிஸ்டர் வந்து பாம்பேல வசித்தா இல்லையா அப்ப இன் பாம்பே பாம்பே அப்படிங்கக்கூடியது நவுனு ஆனா அதே அதுக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரிபோஷன் யூஸ் பண்றாங்க என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் அதே நேரத்தில் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம் டு ஷோ எ ஸ்டேட் ஆர் பொசிஷன் இந்த கான்செப்ட்ல இந்த இது வந்து என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க அடுத்து ஆஃப் அப்படின்னாலே உடைய அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல ஓ எஃப் எஃப் ஆஃப் அப்படின்னு சொன்னா ஸ்டாப்னு அர்த்தம் இதே ஒரு எஃப் மட்டும் ஓ எஃப்னு வந்திருந்தா உடைய உடமையை குறிக்கும் பொழுது அதாவது பிளாங்கிங் டு பிளாங்கிங்னாலே உடமை அந்த உடமையை குறிக்கும் பொழுது இந்த ஆஃப் என்ற இந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் சி இஸ் எ கேர்ள் ஆஃப் மச் எபிலிட்டி கேர்ள் ஆஃப் மச் எபிலிட்டி அப்போ இந்த மச் எபிலிட்டிங்கிறது இவளுடைய உடமை அதை மென்ஷன் பண்ணும் பொழுது ஆஃப் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம் அடுத்து பாரு ஆன் அப்படின்னு சொன்னாலே டாப் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் அதாவது மேலே அப்படி இந்த எப்படி இன்னா இல்லுன்னு சொல்றோம் பிலோனா கீழே அபவ்னா மேலேன்னு சொல்றோமோ அதே மாதிரி இது ஆன் அப்படின்னாலும் மேலே தான் டாப் ஆஃப் கேன் யூ சி தி கேட் ஆன் தி ரூஃப் அந்த ரூஃப் மேலே இருக்கிற அந்த பூனைய பாத்தியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாப்புல கேட்கிறாப்புல அடுத்து சின்ஸ் அப்படிங்கக்கூடியது என்ன என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் A point in past time till now. அதாவது பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்ட்லயும் அது கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்குது ஒரு செயல் ஒரு செயலானது பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்ட்லயும் நடக்குது அந்த மென்ஷன் பண்ணும் பொழுது சின்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம் ஐ ஹாவ்ன்ட் சீன் ஹர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா சின்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரிபோஷனை நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா அடுத்து மீதி உள்ளதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்